यदाकाशस्थितो नित्यं वायु सर्वत्र भ्रमान तदा सर्वाणि भूतानि मत्तानि इत्यवधारय। यदा आकाशस्थितो नित्यं वायु सर्वत्र भ्रमान तदा सर्वाणि भूतानि मत्तानि इत्यवधारय। श्लोकाले जगत सकल पदार्थों भगवान संकल्पाधीन प्रवृत्ति स्थिति अंद वस्तु भगवान एं विधतम स्वरूप धरी प्रवृत्ति भगवान संकल आगे असंभाव्यम सर्वेश्वरन भगवान मटमें असाधारण संकल्पाधीन समस्त वस्तु स्वरूप स्थिति एला वस्तु संकल धरी एला वस्तु स्थिति संकल्पाले एला वस्तु प्रवृत् संकल्प निर्वहिका सर्वेश्वर ऐश्वर योग மற்றவர்களுக்கு அசம்பாவியமான பகவானுக்கு மட்டுமே அசாதாரணமாக இருக்கக்கூடிய ஐஸ்வர்யம். ஐஸ்வரம் அப்படிங்கறதானது ஈஸ்வரனுக்கு மட்டும் அசாதாரணமானது, மற்றவர்களுக்கு இல்லாத ஈஸ்வரனாக இருக்கிற இவனுக்கு மட்டும் அசாதாரணமானது ஐஸ்வரம். ஈஸ்வர மாத்திர இல்லையா, ஈஸ்வர அது அந்நியத்திரே சேதனாச்சேதனங்களுக்கு இல்லாததாக ஈஸ்வரனுக்கு மாத்திரமே உள்ள அசாதாரண யோகம் ஐஸ்வரம் யோகம். எல்லா வஸ்துக்களும் தன்னுடையதானே சங்கல்பாதி அத்தீனமான ஸ்திதி பிரவருத்திகளை உடையவையா இருக்கு என்பதற்கு திரும்பியும் அதுக்கு நிதர்சனம் அப்படின்னா அதை நல்லா புரிந்து கொள்ளும்படியா அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. யதா ஆகாசஸ்திதோ நித்யம் வாயு சர்வத்ர மகான் ததா ஆகாசஸ்தித வாயு மகான் வாயு நித்யம் ஆகாசஸ்தித யதா சர்வத்ர ததா. ரொம்ப ஸ்லோகத்தை ரொம்ப கவனமா இருக்கும் இல்லையா. யதா அப்படிங்கறதானது திருஷ்டாந்தம் ஸ்பஷ்டமா, யதானா திருஷ்டாந்தம், ததானா தாஷ்டாந்திகம். யதா ஏவம் ததா ஏவம் சொன்னா யதாங்கிறத தொடர்ந்து வரக்கூடியது திருஷ்டாந்தம், ததா அப்படிங்கறத தொடர்ந்து வரக்கூடியது தாஷ்டாந்திகம். திருஷ்டாந்தம்னா என்ன அப்படின்னு கேட்டா பிரசித்தமான ஒரு அர்த்தத்தை சொல்றது. தாஷ்டாந்திகம்னா அதை கொண்டு அப்பிரசித்தமான ஒரு அர்த்தத்தை நிரூபிக்கிறது. நித்யம் ஆகாசஸ்திதோ மகான் வாயு, வாயு மகான் வாயு ஆகாசஸ்திதோ மகான் வாயு ஆகாசஸ்திதான வாயு இருக்கு இல்லையா, வாயுவானது ஆகாசஸ்தித வாயு எங்க சஞ்சரிக்கிறது, ஆகாசத்தை சஞ்சரிக்கும். மற்ற பதார்த்தங்கள் கூட ஆகாசம் சஞ்சரிக்கிறதா தெரிஞ்ச ஆகாசத்தை சஞ்சரித்தால் கூட அது அவைகள் ஆகாசத்தை ஆகாசத்தையே அனாலம்பரமான ஆகாசத்தை ஸ்தானமாக கொண்டிருப்பதாக தெரியல. பூமியானது நல்ல அதுக்கு கீழ் உள்ள பதார்த்தத்தான் தரிக்கப்படுறது. அந்த பூமி நேர் உள்ளதானே இல்லையா, ஜலம் தேஜஸ்வினி இருக்கலாம் பூமி ஆச்சரியமா இருக்க தெரியுது. இந்த வாயுவானது ஆகாசத்திலேயே ஸ்திரமா ஆகாசத்திலேயே ஸ்திதமாக இருந்து கொண்டு ஆகாசத்திலேயே சர்வத்திர சஞ்சரிச்சது. ஆகாசமே அனாலம்பரமான பதார்த்தம், பிருத்திவி ஒரு கடினமான பதார்த்தமான தன்னேல் வைக்கப்பட்ட பதார்த்தம் தாங்கும். இப்ப இந்த பஞ்சபூதங்கள் சொல்றீங்க, பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம் அப்படிங்கிற இந்த அஞ்சு பதார்த்தங்களும் என்ன ஆர்டர்ல இருக்குன்னு கேட்டாக்க இல்லையா, பிருத்திவி அத்தியந்த கடினமான பதார்த்தம், அந்த பிருத்திவிக்கு அடுத்தபடியா ஜலமானது அதுவும் கடின பதார்த்தம் தான், பிருத்திவியோட காட்டின்யம் குறைச்சு தேஜஸ் இருக்கு இல்லையா, இந்த தேஜஸ் ஆனது அப்படிங்கிற ஜலத்தை காட்டிலும் குறைந்த கட்டின தன்னது. இந்த வாயு இருக்கு இல்லையா அது தேஜஸை காட்டிலும் குறைந்ததானே. கடைசியில் ஆகாசம் இருக்கு இல்லையா, ஆகாசம் இந்த லைட்டஸ்ட் சத்தம். இந்த நம்ம கடினம்னு புரியுறதுக்காக சொன்னோம், குரு லகு பிருத்திவி இருக்கு இல்லையா அத்தியந்த குரு பதார்த்தம், அப்புகள் இருக்கு இல்லையா அதை விட குருத்துவம் குறைந்தவர்களான அதை காட்டும் லகு பதார்த்தம்.
ஜலம் இருக்கு இல்லையா, ஜலத்தை காட்டு தேஜஸ் இன்னும் லகுவான பதார்த்தம். தேஜஸை காட்டு வாயு இருக்கு இல்லையா, அது இன்னும் லகுவான பதார்த்தம். ஆகாசம் அத்தியந்த லகுவான பதார்த்தம். ஆகாசம் வான வெளின்னு சொல்லலாம், ஆனால் ஸ்பேஸ் சொல்லக்கூடாது. அதுல ஸ்பேஸ்னா அந்த அந்த ஆகாசத்துக்குள்ள அந்த கடத்துக்குள்ள ஆகாசம் இல்லாத இடம் அதுதான் ஸ்பேஸ். ஸ்பேஸ் எப்ப இருக்கும் தெரியுமா, பழைய காலத்துல ஸ்பேஸ் இருக்கும், வெறும் ஸ்பேஸ், எல்லா இடத்தையும் வெற்றிடமா, எந்த பதார்த்தமுமே இல்லாத வெறும் ஸ்பேஸ் மாத்திரம் எப்ப இருக்கும் கேட்டா, சிருஷ்டிக்கு முன்னால பழைய காலம் தான் இருக்கும். இந்த சிருஷ்டி ஏற்பட்ட உடனே என்ன ஆகும் கேட்டா, இந்த நித்திய விபூதியினால அனதச்சின்னமாக இருக்கக்கூடிய பிரகிருதி மண்டலம் முழுவதும் ஆகாசத்தால நிரம்பிடும். அப்புறம் வெறும் ஸ்பேஸ் கிடையாது, ஆகாசம் தான் எல்லாத்துக்கும். அத்ரம்யம் ஸ்பேஸ் மேக்சிமம், ஏன்னா ஸ்பேஸ் மாத்திரம், வேற ஸ்பேஸ் மட்டும் இருந்தா அதுல வேற எதுவும் இல்லை என்றதான் ஸ்பேஸ் பேசு. இப்ப நானும் சொல்றேன், இது நிறைய இருந்து ஸ்பேஸ் இருக்குங்கிறதாவது, அது அந்த ஸ்பேஸ்ங்கிறதாவது என்னன்னு கேட்டாக்க, இந்த பிருத்வி அப்பு தேஜஸ் இந்த மூன்று பதார்த்தம் இல்லாத இடத்த ஸ்பேஸ். இப்ப நாம ஸ்பேஸ் சொல்ற இடத்துல வாயு இருக்கு, ஆகாசமும் இருக்கு, அதனால இது ஸ்பேஸ் கிளாஸுக்குள்ளனா அந்த அதுல கூட என்ன, அதுல இருக்கிற வாயுவை தான் எடுத்துருக்கு, அதுக்குள்ள ஈத்தரை எடுக்கல, ஈத்தரை ஒரு இடத்துல எடுக்க முடியாது. நம்மால தெர்மாஸ் கிளாஸ் இல்லையா, சின்ன வயசுல படிச்சிருக்கோம், அதனுடைய ரெண்டு இதுக்கு நடுப்புற ஒரு வேக்யூம் கிரியேட்டர்னு சொல்றோம், அந்த வேக்யூம்ல அதுக்குள்ள அது ஏறத்தான் ரிமூவ் பண்ற வேண்டிய, அதை விட்டு ஆகாசத்தை ரிமூவ் பண்ணல. இல்ல சாமி, ஸ்பேஸுங்கிறதானது திரும்பவும் சிட்டிக்கு வேணும், அதனால அந்த ஸ்பேஸ் மட்டும் அப்படியே இருக்கும். அதாவது சிருஷ்டி பிரளயம் ரெண்டு காலத்திலையும் டைம் அண்ட் ஸ்பேஸ் இது ரெண்டும் இருக்கும் இல்லையா, ரெண்டும் அன்மெஷரபிள். பழைய காலத்தில் சிருஷ்டி காலத்தில் ரெண்டும் மெஷரபிள், மகா காலம், காலத்தை மெஷர் பண்ண முடியாது, ஏன்னா காலத்தை மெஷர் பண்றதுக்கு கேலிபிரேஷன் கிடையாது. அதான் சூரிய உதயம் சூரிய அஸ்தமனத்தினால ஏற்படக்கூடியதான ஜீவராத்திர விபாகம் இல்லையா, அதை கூட்டிட்டுதான செகண்ட் மினிட்டு இவைகள் பராரத்த பரியந்தமான நோ கேலிபிரேஷன். ஒரு ஸ்கேலால் அனுக்கணும்னா என்ன வேணும், ஸ்கேல் ஷுட் பி கேலிபிரேட்டட் இல்லையா, தேர் இஸ் நோ கேலிபிரேட்டட் ஸ்கேல். அதனால இல்லையா, பிரளய காலத்தில் தேசமும் காலம் இருக்கும், பட் தே வில் தான் தேவ் தி அன்மெஷரபிள். அவைகளை மெஷர் பண்றதுக்கு அவைகளை காட்டில் வேறுபட்டதானே ஒரு கேலிபிரேட்டட் ஸ்கேல் வேணுமே, அது இல்லை கேலிபிரேஷன் தானே. அதனால இந்த ஆகாசம் அப்படின்னு சொல்றத இந்த ஸ்பேஸ் அப்படிங்கறதோட கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ஆகாசம் ஒரு திரவியம், ஸ்பேஸ் ஒரு திரவியம் இல்லை. ஆகாசம் ஒன்பது திரவியங்கள்ல ஒண்ணும் பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம், காலம், திக், ஆத்மா, மனம், இவைகள் ஒன்பதும் திரவியம். இதுல இந்த திக்குகள் இந்த பத்து பூதங்களை பூதங்கள் சொன்ன இடத்துல இவைகள் ஐந்துல தேவந்தி அந்த டிசெண்டிங் ஆர்டர் ஆஃப் கிராவிட்டி ஆர் தி அசெண்டிங் ஆர்டர் ஆஃப் லிவிட்டி. குருத்துவம் அப்படிங்கிறது வந்து கிராவிட்டி, லகுத்துவம் அப்படிங்கிறது தான் லிவிட்டி. ஒரு பதார்த்தம் லைட்னஸ், லிவிட்டி இஸ் லைட்னஸ். பிருத்திவியை விட ஜலம் லைட், லைட்டர். ஜலத்தை காட்டிலும் ஃபயர் இருக்கு, அது லைட்டர். ஃபயரை காட்டிலும் ஏர் இருக்கு, அது லைட்டர். ஏரை காட்டிலும் ஆகாசம் இந்த லைட்டஸ்ட் சப்ஸ்டன்ஸ் தான். இப்போ வாயு எதுல கிட்டமாக இருக்கு, ஆகாசத்தில். லோகத்தில் எந்த ஒரு பதார்த்தமும் தன்னைக்காட்டிலும் லைட்டர் சப்ஸ்டன்ஸ், ஒரு குருவான பதார்த்தமானது தன்னை காட்டிலும் லகுவான பதார்த்தத்தால் தரிக்கப்பட முடியாது. நோ மெட்டீரியல் இன் திஸ் கிரியேஷன் இஸ் கேப்பபிள் ஆஃப் பேரிங் சம்திங் இட் இஸ் ஹெவியர் தன் தட். அதனால வாயு மகான், மகான்னா என்னத்தோ இல்லையா, ஆகாசத்தை காட்டிலும்
இந்த காட்டின்யத்திலையும் அதாவது அதனுடைய குருத்துவத்திலையும் இந்த ஆகாசத்தை காட்ட அதிகமானது. மகான் அப்படின்னு குருஹு பெரியதுன்னு ஆகாசத்தை காட்டிலும் பெரிதாக கனமுறைகளாக இருக்கக்கூடிய வாயுவானது ஆகாச சிதமாக இருக்கும். சுவாமி, ஒரு லகுவான பதார்த்தமானது தன்னை காட்டு குருவான பதார்த்தத்தை தாங்காதுன்னு அர்த்தம், தொடர்ந்து தாங்காதுன்னு அர்த்தம். அதை வச்ச உடனே இந்த தன்னை காட்டு கனமான பதார்த்தத்தை ஒரு பதார்த்தத்து மேல வச்ச உடனே அந்த பதார்த்தமானது உடனே உடஞ்சு போகும். அந்த உடைய காலமானது அதுல வைக்கப்பட்ட காலத்தை காட்டிலும் தது உத்தர கால சிஸ்டம். அதனால பாதத் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் அந்த குரு லகுவானது தனக்கான குருவானதான் தாங்குது அப்படின்னு ஒரு அர்த்தம் வரும் இல்லையா? தாங்கி பார்த்து தாங்க முடியாதுனால்தான் அது போச்சு. அதனால இந்த லைட்டர் மெட்டீரியல் கேபபிள் ஆஃப் தன்னை காட்டு ஹெவியர் மெட்டீரியலை பேர் தாங்கிறது, ஆனா தொடர்ந்து தாங்க முடியும். அப்படி கூட இல்ல, நித்தியம் ஆகாசத்துல ஏதோ சத்த நேரத்துக்கு ஆகாசத்திலிருந்து ஆகாசம் உடஞ்சு முடியல. வாயுகு மகான் வாயுகு தான் இருக்கிற ஆசிரியத்தை காட்டிலும் இந்த குருத்துவத்தையுடையதான வாயுவானது தனக்கு தன்னை காட்டும் மெய்மையான தன்னை காட்டும் லகுவான ஆகாசத்துல நித்தியம் சித்தான் வாயு ஆகாசங்களே ஆகாசம் வாயு தாங்கிறது. இப்போ பிருத்திவி தேஜஸ் அப்படிங்கிற மூணு பதார்த்தத்துக்கு அது பிருத்திவி தன்னைத்தானே தாக்கிண்டு இல்லையா, அந்த இதையும் ஃபயரையும் வாட்டரையும் கூட தாங்கிடுறது, வாயு எது தாங்கிறது? இந்த பிருத்திவிக்கு மேல உள்ளதெல்லாம் வெறும் ஆகாசம் தான். அப்ப வாயுவை எது தாங்கிறது? வாயுவா ஆகாசம் தான் தாங்கிறது. வாயு குத்தஸ்திதா வாயு ஆகாசேஸ்திதா, எப்படிப்பட்ட வாயு ஆகாசேஸ்திதா? ஆகாசத்தை விட மகான் வாயு ஆகாசேஸ்திதா, ஆகாசத்தை காட்டு மகத்தான வாயுவாக ஆகாசத்துல எவ்வளவு காலம் இருக்கு? ஏதோ ஒரு கணம் சின்ன காலத்துக்கா அப்படின்னா இல்ல, நித்தியம் ஸ்திதா. ஏதா வாயு மகான் நித்தியம் ஆகாசஸ்திதா. ஏதோ ஆகாசத்தை நிற்கிறது அப்படின்னு சொன்னாங்க, ஏதோ அந்த குருவான பதார்த்தமானது லகுவான பதார்த்தத்துல ஏதோ ஜாமாயி போய் நிக்கிறது போல இருக்கு அப்படின்னு இல்ல, சர்வத்திரகா இட்டப்படி அந்த வாயுவானது அந்த ஆகாசத்தால தரிக்கப்பட்டு அந்த ஆகாசத்துல எல்லா இடத்தையும் டிராவல் ஆகும் ஃப்ரீ மொபிலிட்டியோட சீதா. இப்ப இந்த வாயுவுக்கு அதனுடையதான ஸ்திதிக்கோ அதனுடைய பிரவிற்த்திக்கோ எந்த விதமான வஸ்துவும் அதுக்கு தாரகமாக இருப்பது அது சாதாரணமாக இருப்பது கண்ணுக்கு தெரியல. ஆகாசம் தானே இருக்கு, அது ஆகாசம் தான் அதை தரிக்கிறது, அதனுடைய ஸ்திதி பிரவிற்த்தி காரணமா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆகாசமானது தந்த இருக்கிற வாயுவை தான் தரிப்பதற்கும் அதை பிரவர்த்திப்பதற்கும் சக்தி எத்தனை சோகம் எங்களுக்கான சோகம். மகான் வாயு, வாயுக்கு மகான்கிற அடைமொழி எதுக்கு? தன்னுடைய ஆசிரியத்தை காட்டு தான் பெருசாரு, தனக்கு ஆதாரமாக இருந்து தரிக்கிற பதார்த்தத்தை காட்டிலும் தான் பெரிதா இருக்கிறது வாயு. அதாவது ஆகாசத்தை காட்டிலும் குருவான பதார்த்தம் ஆகாசம் இருக்கிறது வாயு, வாயு இல்லாத ஆகாசம் இருக்கு. 400 கிலோமீட்டர் சப்போஸ் போன ஆல்டிடியூட் 400 கிலோமீட்டர் போன வாயு இல்லாத ஆகாசம் இருக்குங்க. 10-12,000 அடிக்கு மேல போனாலே ஏர் குறைஞ்சுட்டே போகணும், ஹை ஆல்டிடியூட் ஸ்கீமியா. 400 கிலோமீட்டருக்கு மேல வாயு இல்லாத வெறும் ஆகாசம் மட்டும் சொல்றேன். காது அடைக்கும், காது அடைக்கிறதுக்கு காரணம் ஏர் குறைஞ்சு போகுது. ஏர் குறைஞ்சு போகுது காது அடைக்கிறதுக்கு, அது ஏர் அதிகமா போனவனா காது அடைக்கலாம், ஏர் குறைஞ்சு போறோம் எது காது அடைக்கிறதுக்கு ஏதோ ஒரு மெட்டீரியல் பிரீத்திங் ப்ராப்ளம் வரும், பிரீத்திங் ப்ராப்ளம் வர்றதுக்கு காரணம் இல்லையா? எல்லாருக்கும் வராது. அதனால முதல்ல பத்திரிக்கைலாம் போகும்போது வயசு இருக்கிறவங்க 40-50 வயசு ஆயிருந்ததுனாக்க உடனே டாக்டர்கிட்ட போய் ஹை ஆல்டிடியூட் ஸ்கீமியா இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அதாவது சாதாரண கிரவுண்ட் லெவலில் கரெக்டாக இருக்கும், மேலே போகப்போ ஏர் குறைச்சலாக போகும்போது ஹார்ட்டுக்கு போதுமான ஆக்சிஜன் கிடைக்குமா கிடையாதா, அந்த கிடைக்கிற ஆக்சிஜனில் இந்த ஹார்ட் சர்வை பண்ணுமாங்கிறது ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்துன்னு போகணும்.
இஸ்ரிக்கு இஸ்கே நீ காட்டுனா பாக்கவும் நான் பாக்காமே தெரியும். அந்த லிஸ்ட் ஆகுதுனால அந்த அக்மாசிக்கு பெருசா ரொம்ப லோவா போனதால இன்டிசிபிளான ஒரு இஸ்கிமியா. அங்க போனா தான் இங்க இருந்தா வராது. டிக்ளேர்டு இஸ்கிமிக் பேஷண்டா இருந்தா அவங்க எங்க போனாலும் வரும், அது இருந்தா கூட வரும். அதனால இதுக்கு இங்க இருந்து 400 கிலோமீட்டர் வந்து மேல உள்ள ஆகாசத்துக்கு வாயுமத ஆகாசம் பேரு. வாயுமை தன்னிடத்தை கொண்டிருக்கிறதான ஆகாசம். அப்ப அந்த இந்த சஞ்சரிக்கிற இது சிதமா இருந்து சஞ்சரிக்கிற வாயு எதுல சிதமா இருந்து எதுல சஞ்சரிக்கிறது? ஆகாசத்துல. ஜலம் பூமியில தான் ஓடுறது. ஜலத்தினுடைய ஸ்திதிக்கும் பிரவிற்த்திக்கும் பூமி தான் தாரகம். அது மாதிரி ஃபயர் பூமி தான் ஆதாரமா இருக்கு. இந்த வாயு ஒண்ணுக்கு தான் இந்த பிருத்திவிங்கிற ஆதாரத்தை விட்டுட்டு மேல இருக்கு. அப்ப மேல அதை தெரிக்குது. இந்த வாயுல தெரிப்பதற்கு இந்த பிருத்திவிய தேஜஸ் மூணும் போனாக்க பிருத்திவியானது அந்த வாயுவை தெரிப்பதற்கு என்ன இருக்குன்னு கேட்டா ஆகாசம் தான் இருக்கு. அதனால வாயுவானது ஆகாசத்தாலே தரிக்கப்படுகிறது, ஆகாசத்துல பிரவர்த்திக்கிறது அப்படிங்கிறது முதல்ல உத்துண்டாகும். இது உத்துனாச்சா அதுல வாயு ஆகாசிதா சர்வத்திரகா. இதுல என்ன அனுபவத்தி என்ன வருது? அனுபவம் கேட்டா ஆகாசத்தை காட்டு வாயுவானது மகான். மகான் அர்த்தம் அதிக குருத்துவத்தை உடையது. வாயு வாயுனுடைய மாஸ் ஆகாசத்துடைய மாசை விட மிக அதிகம். அப்போ ஆகாசத்தால இந்த வாயுவானது தரிக்கப்பட்டு ஆகாசத்தவர் வேற எதுவும் இல்லை. இது ஆகாசத்தாலதான் தரிக்கப்பட்டு ஆகாசத்தால ஆகாசத்தை தான் பிரவர்த்திக்கிறது சொல்லணும். இது ஆகாசம் தான் தரிக்கப்பட்டு ஆகாசம் பிரவர்த்திக்கிறது சொல்றதுக்கு வேற என்ன ஒரு அனுபவத்தி இருக்குன்னு கேட்டா இது ஆகாசத்தை காட்டிலும் ஹெவியரா இருக்கு. அதனால இல்லையா ஆகாசத்தை தவிர மற்றவை இல்லை. அப்ப ஆகாசமும் இல்லையே இந்த வாயுக்கு தாரகம்னா இந்த வாயு எதனால தரிக்கப்படுது? பரமாத்மா வந்து சங்கல்பத்தினால தரிக்கப்படுது. தவிர வேற எதுவும் காரணம் சொல்ல முடியும். பரமாத்மாவும் அது இருந்து சொரூபத்தினால தரிக்கிறதாக தெரியலை. அதனால வாயுவானது தன்னுடைய ஆசிரியத்தை காட்டிலும் அதிகமான குருப்பத்தை உடைய வாயுவானது தன்னை காட்டிலும் லைட்டரா இருக்கக்கூடிய தன்னை காட்டிலும் லகுவா இருக்கிற ஆகாசங்கிற பதார்த்தத்துல தான் ஸ்திதியையும் பிரவிற்த்தியையும் உடையதாக இருப்பதை இருக்கு இல்லையா. அது அனுபபந்தமாகையாலே வெறும் ஆகாசமானது தரிக்காது. அப்போ அது ஆகாசத்தால தரிக்கிறது சொன்னா கூட இப்படி தன்னக்காட்டும் ஒரு ஹெவியர் சப்ஸ்டன்ஸ் ஒரு லைட்டர் சப்ஸ்டன்ஸ் தரிக்கிறதுனா அதை வேலையோ சப்போர்ட் பண்றதாக இருக்கணும். அப்படி சப்போர்ட் கேட்டா ஈஸ்வர சங்கல்பத்தினால பலப்படுத்தப்பட்டதான ஆகாசமானது வாயுவை வாயுவினுடைய ஸ்திதி பிரதிவா இருக்கு. வெறும் ஆகாசமானது இந்த ஆகாசத்துக்கு பின்னால் என்னவோ ஒன்று இருக்கிறதுனால அந்த வாயுவை தெரிஞ்சு அடிவாண்டு சுக்ரி வந்து திரும்பி வந்து இந்த தூக்கி அழைக்கிறானா யாரோ சொல்லிட்டான். இங்கேயும் நேற்று நேற்றுக்காதான் சொன்னான் இல்ல கீழ் ஸ்லோகத்தை சொல்லிட்டோம். இப்போ இந்த ஆகாசா மகான் வாயு ஆகாசிதா சர்வத்திரகா பவதி இது அது என்னுடைய சங்கல்பாதீனமான ஸ்திதியை பிரவிற்த்தி உடையதாக இருக்குன்னா ஒன்னும் ஆயு வாயுவானது என்னுடைய சங்கல்பத்தினாலும் நேரடியாக தரிக்கப்படும். இந்த என்னுடைய சங்கல்பத்தினாலும் தரிக்கப்படுகிற ஆகாசத்தால் தரிக்கப்படணும். என்னுடைய சங்கல்பத்தால தரிக்கப்படாத ஆகாசத்தானே வாயுவை தரிக்க முடியும். இந்த இடத்துல என்னுடைய சங்கல்பம் அப்படிங்கிறது என்னுடைய சங்கல்பத்தானதான் வஸ்து கொள்ளுதான. இப்போ இந்த வாயுவானது ஆகாசத்தை தனக்கு தாரகமாகவும் ஆகாசத்தை தனக்கு பிரவர்த்தகமாகும். அந்த ஆகாசத்தை தான் அந்த வாயுவானது சர்வத்திர கட்டதி சர்வத்திர கஹா அப்படின்னு சர்வத்திர கட்டதி சர்வத்திர கஹா பூமியால வாழ்வு தங்கப்பட்டது. ஓரளவு எங்க தங்கப்பட்டது?
பூமியினால தெரிக்க வாயுனுடைய சுபாவம் என்னன்னு கேட்டா கீழ் நோக்கி போறது வாயுனுடைய சுபாவம் இல்லை. பிருத்திவி ஜலம் இவைகள் இரண்டினுடைய தன்மை கீழ் நோக்கி போவது. ஒரு பார்த்திவ பதார்த்தத்தை ஒரு ஆர்த்திவ பதார்த்தத்தையோ போட்டால் கீழ் நோக்கி போகும். சைடு சபதார்த்தத்துடைய தேஜஸினுடைய மேல் நோக்கி போகுதுதான் தேஜ சுபாவம். இது ரெண்டுக்கும் பூமியினால தாங்கப்படுறது ஓரளவுக்கு சொல்லலாம். இது தன்னுடைய ஆசிரிய பேர் மேல் நோக்கி போகுது. இதெல்லாம் இப்ப வாயு இருக்கு இல்லையா இல்லையா, இட் நெய்தர் கோஸ் அப்வர்ட்ஸ் ஆன் தி பிருத்வி நார் கோஸ் டவுன்வர்ட்ஸ் டுவர்ட்ஸ் தி பிருத்வி. அது ஹரிசான்ல சம்பந்தமே இல்லாம சஞ்சரிப்பது. அக்னே ஊர்ஜோஜ்வலனம் வாயோ திரிய பவனம் அனுமனசோஸ் ஆத்ய ஸ்பந்தனானி அதிருஷ்ட காரிதானி. வாயு வாயுனுடைய திரிய பவனம், அதாவது எது ஒன்னுலேருந்து மேலேயோ ஒன்னுலேருந்து கீழேயோ எதை கந்தட்டோ அச்சுவோ பர்பண்டிகுலரா ஒரு வஸ்துவோட டைரக்ஷன் உள்ளதுனா அதால தரிக்கப்படுதுன்னு சொல்லலாம். ஹரிசாண்டல் டைரக்ஷன் உடைய இது இருக்கு இல்லையா, அதுதான் தரிக்கப்படல. இதுக்கு பேரலா போறோம். இதுலேருந்து பர்பண்டிகுலரா இருக்கிற பதார்த்தங்களுக்கெல்லாம் கீழே இருக்கிற பதார்த்தம் ஆசை. ஆகாசம் பர்பண்டிகுலர் இல்ல, பேரலா போறோம். அதான் வாயு தான் பேரலா போறோம். ஆகாசம் அது அது இருக்கு. ஆகாசத்தை தரிக்கிறதுக்கு எதுவுமே அவசியம் இல்லை. எங்க தரிக்கிறதுன்னா என்ன அர்த்தம், சாதாரண பிசிக்கலா தரிக்கிறதுன்னா டு ஹோல்ட் இட் எகேன்ஸ்ட் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இல்லையா. ஆகாசம் இஸ் நாட் ஆக்டட் அபான் பை தி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அதனால ஆகாசத்தை எந்த பதாவது தரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ வாயு அப்படி சொல்ல முடியாது. வாயுக்கு ஒரு மாஸ்க் இருக்கு, அது கிராவிடேஷன் ஃபோர்ஸுக்கு கீழே வராதபடி அது அப்படியே பூமிக்கு பேரலா சஞ்சரிக்கிறதுனாக்க அப்ப பூமியை தவிர வேற ஏதோ ஒரு பதார்த்தம் இல்லையா அந்த ஆகாச அந்த வாயுவை தெரிவிக்கும். அப்ப என்ன இருக்குதுன்னு கேட்டா பூமிக்கு மேல இருக்கிறது ஆகாசம் தான். அதனால வாயு ஆகாசத்தால் தரிக்கப்படுது. வாயு ஆகாசத்தால் தரிக்கப்படுறத தவிர வாயுக்கு வேற தாரக பதார்த்தம் கிடையாது இல்லையா. அதனால வாயு ஆகாசத்தால் தான் தரிக்கப்படும். அந்த வாயுவானது தன்னக்காட்டிலும் லைட்டான பதார்த்தத்தினால நித்தியமாக தரிக்கப்பட்டு நித்தியம் அதனுடைய பிரவிற்த்திக்கும் ஆசிரியமா இருக்குனாக்க இல்லையா, அப்போ இந்த ஆகாசம் வேற ஏதோ உண்டால பலப்படுத்தப்பட்டு தான் அந்த வாயுவை தரிக்க முடியும் இல்லையா. எதால அப்படின்னு கேட்டா இல்லையா ஈஸ்வரமே தான். வாயுமையான உணரவாவது முடியும், ஆகாசத்தை அது கூட பண்ணுது. சக்திங்கிற திரவியம் என்ன அப்படின்னு கேட்டாக்க சக்தி என்ன பொட்டன்சியல் அப்படின்னு அர்த்தம். எனர்ஜி அப்படிங்கிறது எனர்ஜிங்கிறது பொட்டன்சியல் எனர்ஜி. அந்த பொட்டன்சியல் பொட்டன்சியல் எனர்ஜியானது வெளிக்குணரப்படும் இல்லையா. இப்போ காரியகரமா இருக்கிறதான எனர்ஜி இருக்கு இல்லையா, இந்த டைனமிக் எனர்ஜி இருக்கு இல்லையா, இது ஸ்டாட்டிக் எனர்ஜி பிராட் அவுட் ஃப்ரம் இட் சோர்ஸ். இப்போ இந்த அட்டாமிக் எனர்ஜி அப்படின்னு சொல்றோம். அந்த எனர்ஜியை இது பண்ணாக்க ஆக்டிவேட் பண்ணா அது இந்த இந்த அரைமா இந்த யூனிவர்ஸில் உள்ள எல்லா காரியத்தையும் அதால் செய்யுது. அவ்வளவு ஃபோர்ஸ் இருக்கு அட்டாமிக் எனர்ஜியில். அதை காட்டிலும் ஃபோர்ஸ்ஃபுல் எனர்ஜி இன்னும் கண்டுபிடிக்கல. அந்த அந்த எனர்ஜி இல்லாமல் இருந்து வரல, அது ஒரு ஆட்டம் புள்ளி. இந்த ஆட்டம்ல என்ன பண்ணா கேட்டாங்க அதுக்குள்ள இல்லை அந்த சைக்ளோட்ரான் ஒரு இதை வச்சு அது அதில் உள்ள எலக்ட்ரான்ஸ் அதை வேகமாக மூவ் பண்ணுறாங்க இல்லையா, அப்போ அது அதுலேருந்து அந்த எனர்ஜி வரும் இல்லையா. ஆக இந்த ஸ்மால் மாஸ் இல்லையா வித் எனார்மஸ் வெலாசிட்டி ஆர் ஆக்சிலரேஷன் கிரியேட்டர் அது த மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன். இது ரெண்டுடைய இதான ப்ராடக்ட் தான் எனர்ஜி. இது எம்சி ஃபோர்ஸ் இது போது எம்ஏ. இப்போ ஃபோர்ஸுங்கிறது என்னன்னு கேட்டால் மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன். ஒரு எரியப்பட்ட பதார்த்தத்தினுடைய மாஸ் பிளஸ் அட் வாட் ஸ்பீட் இட் இஸ் த்ரோ, இது ரெண்டு சேர்ந்தா தான் இந்த ஃபோர்ஸ் இட் எக்ஸிஸ்ட் எக்ஸிஸ்ட். இது அப்படியே மேலே கொண்டு போய் தான் இதை நியூட்டனே சொல்லிட்டார். அப்போ என்சி ஐன்ஸ்டீன் அதுக்கு மேலே என்ன பண்ணார்னு கேட்டால் இந்த ஃபோர்ஸையும் ஆக்டிவேட் பண்ணுற எனர்ஜி அதுக்கு ஒரு ஃபோர்ஸுக்குள்ளே போய் எனர்ஜியை பிடிச்சி அந்த எனர்ஜியானது
இல்லையா இ டி ஸ்கொயர் அப்படின்னு கண்டுபிடிச்சு எம் டி ஸ்கொயர் கண்டுபிடிச்சு. இதெல்லாம் என்ன காட்டுறதுன்னு கேட்டா ஒரு வஸ்துக்குள்ள ஸ்டாட்டிக்கா இருக்கிற எனர்ஜியானது இந்த டைனமிக் எனர்ஜியை வெளிப்படுத்தப்படுது. அது முதல்ல அந்த இல்லன்னு இல்லை, இல்லாத எந்த வஸ்துவும் வராது. இப்போ இந்த ஆட்டம்ல இருந்து வெளிப்பட்டு இவ்வளவு காரியம் பண்ணக்கூடியதானே இந்த கன்ஸ்ட்ரக்டிவோ டெஸ்ட்ரக்டிவாவோ இவ்வளவு பெரிய காரியம் செய்யக்கூடிய இந்த போர்ஸ் இந்த எனர்ஜி எதுக்குள்ள இருந்தது? இந்த ஆட்டம்குள்ள இருந்து, அந்த ஆட்டம்குள்ள இருந்துதான் இது வந்திருக்கு. ஆட்டம்குள்ள இது இல்லைன்னா இது வந்திருக்க முடியாது. இப்ப இந்த இந்த எனர்ஜியானது இல்லையா அட்டாமிக் எனர்ஜி வெறும் ஸ்டாட்டிக்கா ஆட்டம்குள்ள இருக்கும்போது தட் இஸ் கால்ட் சக்தி. முதல்ல பொட்டன்சியலா இருந்ததான எனர்ஜியானது இல்லையா ஆக்டிவா டைனமிக்கா வெளிப்படுத்து. அந்த எனர்ஜியினுடையதான இந்த ஸ்டாட்டிக் அது பலருடைய சோர்ஸ்ல அது ஸ்டாட்டிக்கா இருக்கு இல்லையா கட்டா சக்தி விறகு இருக்கு. அந்த விறகு கட்டையில நெருப்பு மூட்டினாக்க இல்லையா நெருப்பு இல்லையா அந்த நெருப்புங்கிறது அது முதல்ல வச்சு பண்ணோம்னா போயிடுறது. அதுக்கப்புறம் அந்த அக்னிய அதுக்கு இந்தனமா வந்து தன்னிடத்தேர்ந்து அக்னியை உண்டு பண்ணிட்டே இருக்கு. அந்த இந்த ஃபயர் உண்டு இங்கிலீஷ் அழகாக இருக்க ஃபயர் உண்டுன்னு அந்த உண்டுல ஃபயர் இருக்கு. நம்ம அதுக்கு இந்தனம்ங்கிற பேரானது வெள்ளக்காரங்க இடத்துக்குனாலே இருக்கு இல்லையா. அதுக்கு ஃபயர் உண்டுங்கிற பேர் அவன் இங்க இடத்துக்குனாலும் பேர் வச்சிருக்கான். பட் இந்தனம் இஸ் ஈக்வல் டு ஃபயர் உண்டுன்னு என்ன உண்மையா இருக்கிறதெல்லாம் எல்லாருமே இருந்தாரு. பை த வெர்ச்சு பை த வெர்ச்சு ஆஃப் த ஃபயர் பீயிங் வித் இன் த வுட் இல்லையா. அப்ப அந்த வுட்டுக்குள்ள இருக்கிற ஃபயர் பொட்டன்சியல் ஃபயர் அதான் சக்தி. பத்தாவதுலையும் மீமாந்தகால் சொல்றா இல்லையா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதாவது வெளிப்படுற பதார்த்தங்கள்ல அந்த பதார்த்தத்தை இருந்துதான் வெளிப்படணும், இல்லாமல் வெளிப்பட முடியாதுங்கிறது அது தற்காரியவாதியோடைய நிர்பந்தம். அதற்காரியவாதிக்கு அந்த நிர்பந்தம் கிடையாது. ஒரு பதார்த்தம் இது வந்து இல்லாமல் இருந்து புதுசா உண்டாகலாம் அதான் அசத்காரியம். முன்பு அசத்தாக இருந்து இப்பொழுது உண்டா காரியமாக உண்டாகலாம் இல்லையா. அவன் மெய்யாக அசத்காரியவாதி. அதனால இந்த சக்தி தமஸ் இவைகளெல்லாம் திரவியம் இல்லைன்னு நம்ம தள்ளுவோம். சக்தி திரவியம் இல்லைன்னு நமக்கும் அபிப்பிராயம் உண்டு. ஆனா தமஸ் திரவியம் நமக்கு தமசுக்கு இஷ்டம் தமசோ அந்தரகா என் தமவன தமவன வேத ஏக்க தம சரீரம் சரீரமா இருக்கிறது திரவியமா இருந்தா தமசு பகவானின் சரீரம் அப்படின்னு சொல்லுவோம். சக்திங்கிறதானது பொட்டன்சியல் எனர்ஜி இன் இட் பொட்டன்சியல் ஃபார்ம் இஸ் கால்ட் மகான் வாயு. ஆலம்பன ரகிதமான ஆகாசம் பிருத்வி தன்னிடத்தில் இருக்கிற பதார்த்தங்களுக்கு ஆலம்பனம். ஆகாசம் தன்னிடத்தில் வர பதார்த்தத்துக்கு ஆலம்பனமாக இருக்க முடியாது. அதனால ஆகாசம் நிராலம்பனம் அனாலம்பனமான ஆகாசமானது தன்னை காட்டிலும் அதிகமான மாசை உடையதானே தன்னை காட்டும் ஹெவியரா இருக்கக்கூடிய வாயுவை இல்லையா அது தரிக்கிறது. அதனுடைய பிரவிற்த்திக்கு ஆசிரியமாக இருக்கு. அந்த ஆகாசத்துல அந்த வாயு சிதமாக இருந்து கொண்டு அந்த ஆகாசத்தையே கொண்டு எல்லா இடத்தையும் இல்லையா கல்வத்தை கட்டது இல்லையா. த ஹவு இஸ் இட் பாசிபிள் ஃபார் த ஆகாசம் அப்படின்னு கேட்டாக்க மதபீன ஸ்தித்வ நான் என்ன சங்கல்பிக்கிறேன், நான் இப்படி ஒரு சங்கல்பம் பண்ணணும். இந்த அனாலம்பரமாக இருக்கக்கூடிய ஆகாசமானது தன்னை காட்டிலும் மகத்தா இருக்கக்கூடிய வாயுவை தான் தரித்து அதனுடையதான பிரவிற்த்திக்கு ஹேதுவாக இருக்கட்டும் அப்படின்னு நான் சங்கல்பித்தேன்னா அந்த ஆகாசம் அந்த வாயுவை தரிக்கும். அது மேல சக்தியில கொடுக்க வேண்டாம். சக்தியை கொடுக்கறதுங்கிறது எப்போ சங்கல்பத்தினால செய்ய முடியலன்னு தான் அது சக்தியை கொடுத்து செய்யணும். அதே சூரிய தாங்கிறதுக்கு அந்த சக்தி தான் பகவத் சங்கல்பம். சக்தியை பகவத் சங்கல்பம் கொடுக்கல. சூரிய தாங்கத்துக்கு வேண்டிய சக்தியை பகவான் கொடுக்கல. சூரிய அங்க இருக்கட்டும் அப்படின்னு சொன்னது அவங்களுடைய சங்கல்பம் தான் சக்தி இல்லையா.
சக்தின்னு ஒண்ணு குருத்துவன் இருக்கல, சூரியன் சந்திரன் இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் அதனுடைய ஸ்தானத்தில் இருக்கட்டும், அவர்கள்லாம் தந்தனுடைய ஆர்பிட்ல ஓடட்டும் அப்படின்னாக்க அதே மாதிரி அதனால திரும்பி பிரளய காலம் என்ன பண்ற இந்த சூரியன் சந்திரன் இவைகளுடைய அந்த மூமெண்ட் எல்லாம் நிற்கட்டும், அவைகள்லாம் அந்த மாதிரி நிற்காமல் போகட்டும் சந்திரனாக்க. இப்போ ஆகாசம் வாயுவானது ஆகாசத்தால் தரிக்கப்பட்டு ஆகாசத்தாலேயே ஆகாசத்திலேயே எல்லா இடத்திலையும் சஞ்சரிக்கிறது. என்னுடைய சங்கல்பம் இல்லாட்டா நடக்காது, என்னுடைய சங்கல்பம் தான் வாஸ்தவத்தை தரிக்கிறது, புரியுது இல்லையா? அதே மாதிரி தேட்டர் உள்ள சகல பதார்த்தங்களும் சர்வபூதங்களும் என்னுடைய சங்கல்பத்தினால் தான் தரிக்கப்படுறது, என்னுடைய சங்கல்பத்தினால் தான் பிரபுத்திய தெரிஞ்சுக்கணும். இது சும்மா ஈஸ்வர சங்கல்பத்தால் சங்கல்பம் தெரியாது எப்படி தெரியுது கேட்டா அதுக்கு ஒரு நிதர்சனம் சொல்லலாம். இல்ல சாமி, பிரசித்த விஷயத்தை கொண்டு அப்பிரசித்த விஷயத்தான் இவைகளெல்லாம் பகவானுடைய சங்கல்பத்தாலும் தரிக்கப்படுது. இப்ப நிரூபிக்கணும், எது நிரூபியமோ அதையே நிரூபகமாக சொன்ன என்ன, எல்லாத்துக்கும் பெருமானுடைய சங்கல்பத்தால் இந்த பூமி இது எல்லாம் ஈஸ்வர சங்கல்பத்தினால தான் தரிக்கப்படுது. இப்ப நிரூபிக்கணும், எதை நிரூபிக்கணுமோ அதையே நிரூபமா சொன்ன பார்க்கறதுல எது எந்த விஷயத்துல நம்மால ஈஸ்வர சங்கல்பத்தாலதான் இந்த தாரணம் சொல்லுமையா எது இருக்கோ அதை முதல்ல பிடிக்கணும். ரொம்ப கஷ்டப்பட்டு பெருமாள் இந்த திருஷ்டாந்தத்தை பிடிக்கிறார். இதை தவிர எதை கொண்டு சொல்ல முடியாது, எந்த கற்பனையும் இல்லாத அழகான திருஷ்டாந்தம். வாயு ஆகாசத்தால் தரிக்கப்படுறது. ஏன் வாயு ஆகாசத்தால் தரிக்கப்படுது சொன்னோம்? வாயுவை தரிப்பதற்கு வேற எதுவும் இல்லை. மற்ற வஸ்துக்களுக்கெல்லாம் தாரகமாக இருக்கிற பூமியை இல்லையா வாயு லட்சியம் பண்ணாம ஒரு வஸ்து பூமியை நோக்கி வருதுன்னா பூமி அதுக்கு ஆசிரியமா ஆகிறது. ஒரு வஸ்து பூமியில மேல் நோக்கி போடுதுன்னா பூமி அதுக்கு ஆசிரியமா இருந்தது. உட்கேபண அபக்ஷேபண ரூபமான கீழ் நோக்கி வருதல் மேல் நோக்கி போதல் சொல்லக்கூடியதான இவ்விரண்டு விதமான பதார்த்தங்களுக்கும் இந்த ஆக்சன்ஸுக்கும் இந்த பிருத்திவியானது பூர்வோத்தர கால அலட்சியமா ஆசிரியமாக இருக்கணும். ஒரு வஸ்து பூமியிலிருந்து மேல் நோக்கி போறதுன்னா அதுக்கு இத்தனை பூமி ஆசிரியமாக இருந்திருக்கணும். ஒரு வஸ்து பூமியை நோக்கி கீழே வருதுன்னு சொன்னாக்க அந்த பூமி வந்த காலத்துக்கு உத்தர காலத்துல பூமி அதுக்கு ஆசிரியம். இப்ப பர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ல வேதர் கோயிங் அப் ஆர் கம்மிங் டவுன் அந்த வஸ்துவுக்கு பிருத்திவி ஆதாரம் தெரிஞ்சது. அதனால இந்த பிருத்திவி தன்னைத்தானே தெரிஞ்சிட்டு ஜலம் தேஜஸ்வி வேணும் இல்லையா, ஜலமானது கம்ஸ்டவுன், ஃபயர்ங்கிறது கோஸ் அப் இல்லையா, இப்படி கம்ஸ்டவுன். இது இதுக்கு உத்தர காலம் பூமி இதுக்கு ஆதாரம் தெரிஞ்சு, இப்படி கோஸ் அப் இதுக்கு உத்தர இதுக்கு அனாதிகாலமா இதுக்கு முன்னாள் இத்தனை காலம் இது பூமியால் தெரிஞ்சுக்கணும். செடி முளைக்கிறதுக்கு பூமி ஆதாரம், ஆனா அதான் செடி முளைக்கிறது பிருத்திவி தன்னைத்தானே தெரிஞ்சது. என்ன இந்த முளைக்கிற செடி பார்த்திவம் பிருத்திவியினுடைய விகாரம் தான். இப்போ பிருத்திவியானது தன்னைத்தானே தரிக்கிறது இல்லையா, பிருத்திவியானது தன்னிடத்திலிருந்து வெளிப்பட்டு மேல் நோக்கி போற தேஜஸ்க்கு ஆதாரமா இருக்கு, தன் கீழ் நோக்கி வரக்கூடியதான ஜலத்துக்கும் ஆதாரமா இருக்கு. ஏன்னா பர்பெண்டிகுலரா ஒரு 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 இது லைன்ல இப்படி கம்ஸ் டவுன் ஆர் கோஸ் அப் இது ரெண்டுமே அந்த பதார்த்தத்துக்கு ஆதாரமா இருக்கு. இப்போ வாயோகோ சிறிய பவன் இந்த வாயுவானது இல்லையா இந்த பிருத்திவியை நோக்கி வரவும் அல்ல, இந்த பிருத்திவியிலேருந்து மேல போகணும் இல்லை, இந்த பிருத்திவிக்கு பேரலா இருக்கு. இந்த ரன்னிங் பேரலல் ஆர்கனைசேஷன் இது இருக்கு இல்லையா, அது ஏதோ எந்த விதையும் இதோட சம்பந்தப்படாததான் இதுக்கு பேரலல். அதனால பிருத்திவியோட ஆதாராதய சம்பந்தம் வாயுக்கு கிடையாது. ஏன்னா வாயுக்கு ஒரு பேரலல் கொடுத்துருக்கு. ஏன் சாமி என்னத்துக்கு பக்கத்தில் பறிச்சு பறிச்சு பிடிச்சா அதோட பெட் பண்ணி செட் பண்ணி நிறுத்தணும், அப்ப பிசுட்டு வரக்கூடாது. இப்ப அதெல்லாம் இது லைட்டர் கிட்டலாம் இப்ப பேசல, ஆதாராதய பாவத்தை பத்தி பேசுறோம். ஒரு வஸ்து தன்னிலிருந்து புறப்பட்டு மேல போற வஸ்துக்கோ இல்ல தன்னை நோக்கி கீழே வர வஸ்துக்கோ ஒரு வஸ்துவானது காலபேதேன ஆசிரியமா இருக்கிறது, அதுக்கு ஆதாரமா இருக்கிறது.
இதுல வந்து கீழே வந்து வேத வஸ்துவுக்கு அது விழுந்த பிறகு இது ஆதாரமா இருக்கு. இதுல இருந்து மேல் நோக்கி போற வஸ்துவுக்கு இத்தனை காலம் இதுக்கு ஆதாரமா இருக்கு. பர்பெண்டிகுலர் லைன்ல பூர்த்த கவனம் மதோ கவனம் மேல் நோக்கி போறது கீழ் நோக்கி வருதுங்கிறதெல்லாம் அந்த பதார்த்தத்தை ஆதாரமா பண்றதுன்னு அந்த பதார்த்தத்துக்கு பேரலா போறது இருக்கு. அது அந்த பதார்த்தத்தை ஆதாரமா பண்றது அல்ல. இந்த பிரித்திய தேஜஸ் இது மூணுக்கும் பிரித்திவியோட ஆதார ஆதாய பாவம் வாயுவுக்கு பிரித்திவியோட ஆதார ஆதாய பாவம் இல்லை. பிகாஸ் இட் கோஸ் பேரலல் டு த பிரித்தி. இப்ப இது பேரலல் டு த பிரித்திவியா இந்த வாயு போறதுன்னா இப்ப இதுக்கு பிரித்திவி ஆதாரம் இல்லைன்னு சொன்னாக்க பிரித்திவியோ அப்போ தேஜஸோ இதுக்கு ஆதாரம் இல்லைன்னு சொன்னா அப்ப இதுக்கு எது ஆதாரம்? பரிசேடாது ஆகாசம் தான் இருக்கணும், வேற எதுவும் இல்லை. அதனால வாயுவானது ஆகாசத்தை ஆதாரமாக கொண்டது. வாயுமத ஆகாசம் அப்படின்னு சொல்லணும். வாயுவை தண்ணிலே கொண்ட ஆகாசம் அப்படி. ஆகாசம் தான் வாயு தரிக்கிறது இல்லையா? வாயு ஆகாசம் தரிக்கிறது. அது எப்படி தெரியுதுன்னு கேட்டா இவ்வளவு தூரம் வந்து வாயுமத ஆகாசம் இருக்கு, அதுக்கு ஒரு வெறும் ஆகாசம் இருக்குன்னாக்க இப்ப இவ்வளவு தூரம் வாயு மீது ஆகாசம் இருக்கு, அதுக்கு மேல வாயு மட்டும் இருக்குன்னு சொன்னாக்க ஆகாசத்தை வாயு தோல்ல போட்டு இல்லையா? இப்ப ஆகாசம் தான் வாயு தெரிஞ்சதுன்னு சொல்லியாரு. இப்ப மற்ற மூணு கூட்டங்களையும் தள்ளியாச்சு. இப்ப ஆகாசம் வாயு ரெண்டு இருக்கு. இதுல ஆகாசம் வாயு தெரிஞ்சதா வாயு ஆகாசத்து ஆகாசம் தெரிஞ்சதா? வாயு ஆகாசத்தை காட்டிலும் ஹெவியர் சப்ஸ்டன்ஸ். அது ஆகாசத்தை தெரிஞ்சதுக்கு சாமர்த்தியம் உள்ளது, ஆனா தெரிக்கல. ஏன்னு கேட்டா வாயு ஆகாசத்தால தரிக்கப்படுகிற வாயு இருக்கு, வாயுமத ஆகாசம் இருக்கு, அதுக்கு மேல வாயு மட்டும் இருக்குன்னா அப்ப வாயு தன்னை தரிச்சுண்டு ஆகாசம் தரிக்கக்கூடிய சாமர்த்தியம் உள்ளதுன்னு இருக்கும். ஆனா இது வந்து வாயுமத ஆகாசம் இருக்கு, அதுக்கு மேல வெறும் ஆகாசம் இருக்குன்னு என்னத்தோம்? அப்ப எது ஆதாரம் எது ஆதேயம்? ஆகாசம் தான் ஆதாரமா இருக்கணும் இல்லையா? வாயு தான் ஆதேயமா இருக்கணும். இப்போ ஆகாசம் என்கிற நிராளம்பர பதார்த்தமானது ஆகாசத்துக்கு ஒன்னு ஸ்டாண்ட் போட்டிருக்கல, அது தெரிஞ்சதுக்கு ஆகாசம் நிராளம்பரம், தனக்கு பிடிமான எதுவும் இல்லாமல் அந்தரத்தில் நிற்கிற ஆகாசமானது தன்னை காட்டிலும் கனமான வாயுங்கிற ஒரு பதார்த்தத்தை தான் நித்தியமாக தரிப்பதோடு மட்டும் இல்லாமல் அதனுடைய பிரவிற்த்தி ரூபமான சஞ்சாரங்களுக்கு இடம் கொடுக்கிறதுன்னு சொன்னார். இந்த ஆகாசத்துக்கு எப்படி இந்த தன்மை வந்தது? தான் நிராலம்பரமாக இருந்து கொண்டு தன்னை காட்டும் மகான் தன்னை காட்டும் குருவா இருக்கிற வாயுங்கிற பதார்த்தத்தை தான் தரிப்பதற்கும் அதனுடையதான சஞ்சார ரூபான பிரவருத்திக்கும் தான் ஆதாரமா இருக்குன்னு சொன்னா எப்படி முடியும் இல்லையா? அப்ப இதுக்கு ஏதோ வேற ஏதோ ஹிடன் சோர்ஸ். அந்த ஹிடன் சோர்ஸ் தான் என்னுடைய ஏன் இப்ப குழப்பதா என்ன? இப்படி இந்த வாயு ஆகாசத்தை வாயு தரிக்கிறத பார்த்து ஒரு வசூ தரிப்பதற்கு என்னுடைய சங்கல்பம் அவசியம் சொன்னா அன்வய வெற்றிய காவியம் இல்லையா? இந்த குருவான வசு அந்த தன்னக்கால லகுவான வசு தரிக்கிறது மட்டும் எதனால? அது என் சங்கல்பம். ஆக சர்வாணி திரவியாணி சர்வாணி பூதானி மஸ்தானி என்று சங்கல்பத்தாலேயே தரிக்கப்பட்டவை என்று உபதாரைய நன்றாக கவனமாக அறிந்து கொள்வாயா? இது திருஷ்டாந்தத்தை என்ன இருக்கக்கூடாது? எப்படி ஆகாசமானது வாயுவை வாயுவானது ஆகாசத்தால் தரிக்கப்பட்டு ஆகாசத்தை எல்லாருமே சஞ்சரிக்கிறதோ அதுபோல எல்லா வசூங்களும் என்னத்த அப்படின்னு சொல்லிட்டாக்க பார்த்துருந்தேன். அது இதுக்கு திருஷ்டாந்தம் ஆகாது. அதாவது வாயுவானது தன்னை காட்டிலும் குறைந்ததானே பல்வை உடையதான எந்த ஆலம்பரமும் அற்றதாக இருக்கக்கூடிய ஆகாசத்தாலே எப்படி தரிக்கப்பட்டு அந்த ஆகாசம் சர்வத்திர எப்படி சஞ்சரிக்கிறதோ இல்லையா, அது அது எப்படி என்னுடைய சங்கல்பத்தினாலே என்று அறிய முடிகிறதோ அதே போல ஜகத்தில் இருக்கிற சர்வ கூட்டங்களும் என்னுடைய சங்கல்பத்துக்கு அதீனமான ஸ்தி பிரவிருத்திகளை உடையதாக இருப்பதை அறிய வேண்டும். இந்த ஸ்தானத்தில் பிகாஸ் ஆஃப் தி இன்சபிஷியன்சி ஆஃப் தி தாரக பதார்த்தம் அந்த ஆதேய பதார்த்தத்தை தரிப்பதற்கோ அதை பிரவர்த்திப்பதற்கோ இதுக்கு கெப்பாசிட்டி இல்லைங்கிற காரணத்தால
இட் இஸ் பீங் கெப்பாசிட்டேட்டட் பை மை சங்கல்பம் அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறியோ, அதே மாதிரி ஜகத்தில் உள்ள சகல பதார்த்தங்களும் தந்தனுக்கு ஆசயமான பதார்த்தத்தால் தாங்கப்படுவது என்னுடைய சங்கல்பம். இதை தவிர வேறு ஹேது இல்லாத ஒரு தேசத்தை கண்டுபிடிச்சாதான் இது ஹேது, இல்லைன்னா இன்னொன்னும் ஹேதுவோ உங்க சம்சயம் அனுபவிச்சுட்டேன். இதை என் சங்கல்பத்தை தவிர வேற எதுவுமே ஹேதுவா இருக்க முடியாது. ஒரு தாரணத்தை ஒரு பிரவிற்த்தியை காமிச்சுக்காது இல்லையா. அப்போ என்னுடைய சங்கல்பம் தான் எல்லாத்துக்கும் அன்னைய வித்திரேக்கா, அப்புறம் எல்லா இடத்துலையும் அந்த சங்கல்பம் ஓட்டிட்டே. ஒரு வஸ்துவை நிரூபிக்கும் போது எப்படி நிரூபிக்கணும், அந்த வஸ்துவை தவிர வேற எதுக்கும் அந்த காட்சி செய்யறதுக்கு பிரசக்தி இல்லாத இருந்து அந்த வஸ்துவை நிரூபிக்கணும். ஒருத்தனுக்கு சட்டம் தான் காப்பாற்றுறது, யாரு சூத்திரனாக்க அவனுக்கு பத்து பேர் கூட மனுஷா இருக்கும்போது அதை கண்டுபிடிக்க முடியாது. அந்த பத்து பேர்ல யார் வேணாலும் அவனை காப்பாற்றுறவா, ஒற்றுமே இல்லாத போன இடத்துல ஒற்றுமை வரும், அவன் தான் காப்பாற்ற நிர்தாரணமா வரும். அதனாலதான் பெருமாள் சரணாகதி என்ன பண்றா அப்படின்னு கேட்டாங்க இல்லையா. சரணாகதி பண்ணினப்பறம் சுப்ரத்தி பிரவிற்த்தி ஒண்ணு இல்லையா. சரணாகதியே பண்ணாம சுப்ரதி புத்தி விட்டானா அவன் நாசம் முடியும் இல்லையா. பெருமாள் சரணாகதி பண்ணப்புறம் தான் திரௌபதி தன் வசனத்தில் அந்த கையை விட்டான். சரணாகதி பண்றதுக்கு முன்னாலே சுப்ரவர்த்தி நிவிற்த்தி விட்டு நாசம் இருக்கு. சுப்ரவர்த்தி நிவிற்த்தி அவசியம் தான், தப்பா சொல்லல. அது எப்ப இருக்கணும், சரணாகதிக்கு உத்தர காலத்தில். சரணாகதிக்கு உத்தர காலம் சுப்ரவர்த்தி நிவிற்த்தி இல்லைன்னாக்க அப்ப சரணாகதி காலம் செஞ்சா சுப்ரவர்த்தி காலம் செஞ்சாங்கிறது டிபேட்டபிள். சரணாகதி தான் காரியம் செஞ்சு நிச்சயமா தெரியணும்னா பெருமாள் என்ன பண்ணுவேன் இல்லையா. சரணாகதிக்கு உத்தர காலத்துல சுப்ரவர்த்தி விட்டுணும் இல்ல, கஜேந்திரன் அப்படிதான் பண்ணான் இல்லையா, திரௌபதி அப்படிதான் பண்ணான். சரணாகதிக்கு முன்னால சுப்ரவர்த்தி பிரவிற்த்தி சரணாகதியே பண்ணாம சுப்ரவர்த்தி விட்டு சுப்ரவர்த்தி விழுவதுதான் சரணாகதியும் சொல்லிட்டாங்க. என்ன என்ன ஆயிடுச்சு, அதனால சரணாகதி சரணாகதி சுப்ரவர்த்தி நிவிற்த்தி அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா, சரணாகதிக்கு உத்தர காலம் அந்த சரணாகதி சுப்பிரவர்த்தி நிவிற்த்தி ரூபா காரியம் செய்யும். சுப்பிரவர்த்தி நிவிற்த்தி வில் நாட் ப்ரிசீட் நார் இன்க்ரீட் வில் நாட் ரீப்ளேஸ். சரணாகதிக்கு அப்புறம் மட்டும் ஏன் இந்த சுப்பிரவர்த்தி நிவிற்த்தி வேணும் அப்படின்னு கேட்டாக்க, இல்லைன்னா சுப்பிரவர்த்தி காரியம் செய்தா இல்ல சரணாகதி விஷயம் நான் பகவான் காரியம் செய்தான்னு சொல்ல முடியாது. அதனால பெருமாள் இருவரும் வெயிட் பண்றான். சரணாகதி பண்ணியிருந்தா கூட இவன் எப்ப சுப்பிரவர்த்தியை கைவிடுறான், ஈஸ்வரனே கதியில் எப்ப ரெண்டு கையும் ஆகாசம் வாயு தெரிஞ்சது பிரவிற்த்தியே நிதர்சனமாக நிதர்சனம் தான் எடுத்துக்காட்டு திருஷ்டாந்தம் சொல்றாரு இல்லையா. தமிழ் ரொம்ப அழகான வார்த்தை எடுத்து காட்டுறது, தமிழ் திட்டம் எடுத்து காட்டுறதுனாலே அது சம்ஸ்கிருதோட சுவாரஸ்யமான வார்த்தை. அது செய்யற காரியம் திருஷ்டாந்தம் செய்யற காரியத்துக்கு இல்லையா எடுத்து காட்டுறது. என்னுடைய சங்கல்பாதீனமானதான் சர்வ வசுக்களுடையதான திருப்தியும் பிரவிற்த்தியும் என்னுடைய சங்கல்பாதீனம் கீழே சொன்னது எடுத்துக்காட்டுகிறதான ஒரு சொல்ற நிதராம் தர்சயதி இது நிதர்சனம். எந்த சந்தேகமும் இல்லாம அப்படியே எடுத்து காட்டுறது. சர்வத்தி ஆட்சிய இந்த ஜெகத்தில் உள்ள சகல பதார்த்தங்களும் சங்கல்பாயத்தமான ஸ்திதியை ஆயத்தம்னா அதீனம், தன்னுடைய சங்கல்பாதீனம் தன்னுடைய சங்கல்ப மாத்திரத்துக்கு அதீனமான ஸ்திதி பிரவிற்த்திகளை உடையதாக இருப்பது என்பதற்கு இல்லையா தெளிவான எடுத்துக்காட்டை அறிவு செய்கிறார். பாஷ்யம் ஆகாஷே அனாலம்பனே மகான் வாயு ஸ்திதஹ சர்வத்ர கதிஹ. இந்த இந்த திட்டாத கரெக்டா பிடிச்சவர் இவர் ஒருத்தர் தான். சங்கரர் பிடிக்கல, மற்றவர் பிடிக்கல, பிடிக்கல அந்த லைஃப் டிசைக்கு அந்த பிடிக்கல. அது அதுல கரெக்டா அந்த விஷயம் அனேபிள் டு ஹோல்டு. இந்த திருஷ்டாந்தத்தை பெருமாள் சொல்றா, இந்த நிதர்சனத்தை தே குட் நாட் ரீச் பை தர் மைண்ட். இப்ப நான் சொந்த கேட்கறதுக்கு முன்னாடி இந்த சபத்தை இங்க எப்படி அர்த்தம் பண்ணேனோ அப்படிதான் வண்ணா பண்ணிடுறேன். அழகா ரெண்டு சப்தத்தை பாஷிகார் பண்ற, ஏதா ஆகாஷா
ஏதா ஆகாஷே இல்லையா, ஆகாஷே வாயு ஸ்திதா அப்படிங்கும் போது ஆகாஷே வாயு ஸ்திதிக்கு என்ன அனுப்ப பத்தி இருக்கு, ஆகாஷா அனாலம்பன வாயுக்கு மகான், ஆகாசமானது எந்த பிடிப்பு எந்த சப்போர்ட் இல்லாதது. சரி, இது சப்போர்ட் இல்லாட்டா, இதுக்கு சப்போர்ட் இல்லாட்டாலும் தன்னை காட்டிலும் லைட்டான பதார்த்தம் இது தாங்குமே, தன்னை காட்டில் ஹெவியான பதார்த்தம் தாங்கிறதுக்கு தான் தனக்கு ஒரு சப்போர்ட் வேணும் அப்படின்னா இல்லையா. இது ஆகாசம் அனாலம்பனமாக இருப்பதோடு மட்டும் இல்லாம தன்னை காட்டு மகான் தன்னை காட்டு குருவான இல்லையா வாயுவை தெரிஞ்சிருக்கு. அந்த வாயு மகானான வாயுவானது அனாலம்பனமான ஆகாசத்திலே ஸ்திதியை உடையதாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் போட்டு ஒட்டிட்டு இருக்காங்க சர்வத்திர ஃப்ரீயா நாகம் மூவ் பண்ணும் சர்வத்திர கச்சன் தது வாயு நிராலம்பன ஸ்திதா மதாயத்த ஸ்திதி இது அவசிய அபிபகணிய. இந்த வாயுவானது தன்னை தரிப்பதற்கு சக்தி இல்லாததானே தன்னை காட்டு நொய்வாக இருக்கக்கூடிய ஆகாசத்தால இப்படி தரிக்கப்பட்டு அதில் பிரவர்த்திப்பது எதனால, எனது சங்கல்பம் எனது சங்கல்பத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. இன்விசிபிளாக இருந்து சர்வ காரியத்தை நடத்தக்கூடிய எனது சங்கல்பம் ஒன்றுதான், மற்றவர்கள் விசிபிளாக இருந்து தான் நடக்கும். அதனாலதான் புண்ணிய பாபரூப கர்மாங்கள்லாம் கூட அது ஒன்றும் கர்மான்னு ஒன்றும் இல்லை, ஈஸ்வரனு நிகிரகம் சங்கல்பம் சொல்லு. ஏன்னா அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாம காரியத்தை நடத்துறது, கண்ணுக்கு தெரியாம காரியத்தை நடத்துறதுக்கு ஈஸ்வரனுடைய சங்கல்பத்தால் மட்டும்தான் முடியும். அதனால அதிருஷ்டமா நடக்கிற எல்லாம் ஈஸ்வர சங்கல்பம். புண்ணிய பாப ரூப கர்மாக்கள் எப்படி தங்கள் பலனை கொடுக்குறது அப்படின்னு இல்லையா திருஷ்டமா தெரியல. எவ்வளவோ போட்டோ எடுக்கணும் அதை இன்னும் போட்டோ எடுக்க முடியல. புண்ணிய பாப கர்மாக்கள் வருது அது பலனை கொடுக்குறது அப்படின்னு ஸ்தூலமாகவோ சூக்மாவோ இல்லையா அதனால இல்லையா அது இன்விசிபிள். இன்விசிபிளாக இருந்து காரியம் செய்கிற காரணத்தால புண்ணிய பாப ரூப கர்மாக்களை என்ன சொல்றோம், அவைகள் பகவானுடைய நிகிரக அனுகிரக சங்கல்பங்கள் தான் புண்ணிய பாப ரூப கர்மங்கள். ஏன் சொல்றோம், அது அதிர்ஷ்டமானது பலன் கொடுக்கிறாங்க. எதெல்லாம் அதிர்ஷ்டமானது பலன் கொடுக்குறதோ அதெல்லாம் ஈஸ்வர சங்கல்பம். ஏன்னா ஈஸ்வர சங்கல்பம் ஒண்ணுதான் அதிர்ஷ்டமானது பலன் கொடுக்கும், பாக்கியெல்லாம் திருஷ்டமா இருந்தா பண்ண முடியும். மயே விருதா இது விஞ்ஞானது ஏவமே. எப்படி இந்த வாயுவையும் ஆகாசத்தையும் இல்லையா இந்த ஸ்தானத்துல எல்லா வஸ்துக்களுடைய அந்த வாயுவினுடையதான ஸ்திதியும் அதனுடைய பிரவருத்தியும் மத்தங்கல்பாதீனும் தெரிஞ்சிருந்தியோ, அதே போல ஏவமேவ சர்வாணி பூதானி கயிறு அதிருஷ்டே மயி ஸ்திதானி இல்லையா மயைவ திருதானி திபதானி. ஒவ்வொரு பதார்த்தமும் இல்லையா இன்னொரு பதார்த்தத்தை தரிப்பதற்கும் இல்லையா அதனுடையதான பிரவருத்திகளுக்கு சஞ்சாரங்களுக்கு காரணமாக இருப்பதும் என்னுடைய சங்கல்பம். மற்றவைகளுக்கு ஏதோ ஒரு ஆதாரம் இருப்பது போல தோன்றதுனால என் சங்கல்பம் கண்ணுக்கு தெரியல. இங்க என் சங்கல்பத்தை வேற ஒண்ணுமே இல்லாததால சங்கல்பம் பழிச்சு தெரியும். ஏதா குகு வேதவிதா, வேதவிதான அர்த்தம் அதீதமான அனதீதமான சர்வ வேதங்களையும் உபம் பிரம்மணம் பண்ணக்கூடியவர், சகல வைதிகமான சகல சாஸ்திரங்களும் உபம் பிரம்மண ரூபங்கள். வேதத்தை உபபிரம்மணம் பண்ணித்தான் மற்ற சாஸ்திரங்கள் வரும். வேதத்தை காட்டு நிரபேட்சமா வேதத்துக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, வேதத்தை சொல்ல நான் சொல்றத நான் உபபிரம்மணம் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஸ்திரமும் லோகத்தில் இருக்க முடியாது. சாஸ்திரமானால் வேதத்துக்கு உபபிரம்மணமாக இருப்பாங்க, வேதத்தை உபபிரமணம் பண்ணலன்னா அது சாஸ்திரம் இல்லை, அது வேற அதுக்கு வேற பேர் இருக்கணும். சாஸ்திரமான வேத வேதார்த்த உபபிரமணம் எது வேதார்த்தத்தை உபபிரமணம் பண்ணோ அதான் சாஸ்திரம். சாஸ்திரமானால் அது வேதார்த்த உபபிரமணமாக இருக்கும். இப்போ சாஸ்திராதான் வேத வாக்கியம் என்னன்னு தெரியல, ஆனா இந்த உபபிரமண வாக்கியம் இருக்கிறதுனால இது உபபிரமணமா இருக்கிறதுனால நிச்சயமா இது ஒரு சுத்தி வாக்கியத்தினுடைய அர்த்தத்தை தான் சொல்றதுங்கிற காரணத்தால இந்த உபபிரமண வாக்கியத்தை முதலெடுக்க ரொம்ப அற்புதமான வாக்கியம். மேகோதய சாகர சன்னிவிருத்தி இந்தோர் விபாகா ஸ்புரிதானி வாயோஹோ வித்யுத் திபங்கா கதிருஷ்டரஸ்னேஹே விஷ்ணோர் விசித்ராக பிரபவந்தி
மாயா. கீழ் சொல்லப்பட்டவைகள் எல்லாம் விஷ்ணோஹோ இல்லையா, ஏதே பிரபவந்தி விஷ்ணோஹோ விசித்ரா விசித்ராக மாயா இல்லையா. விசித்ராக மற்றவைகள்ல சம்பாவிதம் இல்லாமல் ஈஸ்வரனுக்கே அசாதாரணமான அவனுடையதானே இல்லையா மாயாக. மாயான அத்தியந்த ஆச்சரியமான மாயானா அத்தியந்த ஆச்சரிய ரூபமானது. அத்தியந்த ஆச்சரியமானதுன்னு என்ன அந்நத்திர இதை தவிர இன்னொரு வஸ்துவுக்கு இல்லாததானே இதுக்கே உரியதான ஆச்சரிய சொல்வார். விஷ்ணுவுக்கே உரியதானே இங்க விஷ்ணுனா விஷ்ணுவுடைய சங்கல்பம் அதுக்கே உரியதான ஆச்சரியமான மாயம். எதது மேகோதயா, மேகோதயா அர்த்தம் மேகத்துடைய உத்துணையா. மேகம் தோன்றது சுவாமி ஆகாசத்துல அந்த மேகத்துக்கு உபாதானமான பதார்த்தமும் இல்லையா, அந்த உபாதானமான பதார்த்தங்கள் மேகத்தை உண்டாகிற நிமித்தமான பதார்த்தமும் அந்த இடத்துல இப்ப மேகம் இருக்கு. மேகமானது உண்டாவதற்கு முன்னாலே இல்லையா அதுக்கு உபாதானமான பதார்த்தமும் அதுக்கு நிமித்தமான எந்த பதார்த்தத்தையும் காணும். ஒரு பதார்த்தத்துடைய உற்பத்திக்கு பூர்வ காலம் அதனுடைய உபாதானத்தினுடைய பிரதீதி இருக்கிறது இல்லையா. சோ உபாதானத்தினுடைய பிரதீதி இல்லாமலேயே இல்லையா மேகம் தோன்றின மேகமானது எப்படி சஞ்சரிச்சுட்டே இருக்கு இல்லையா. மேகம் எதிரிருந்து எப்படி தோன்றது யாரும் பார்த்துருக்கா, ஆகாசத்தில் சஞ்சரிக்கக்கூடிய மேகம் அந்த மேகத்துக்கு உற்பத்தமா தான் இருக்கணும். உற்பத்தம் இல்லாத வசதி இருக்க முடியாது இல்லையா. நம்முடைய கண்களுக்கு புலனாகாததான ஒரு உபாதான பதார்த்தத்திலிருந்து இல்லையா தோன்றி இருக்கிறதான மேகம். இந்த மேகத்தினுடைய உற்பத்திக்கு எது உபாதானம் எது நிமித்தம்னு யாராவது சொல்ல முடியுமா. இவ்வளவு நாள் மேகத்தை பார்க்கிறமே அந்த மேகத்துக்கு எது மேகம் தன்னுடைய உபாதானம் உண்டாது யாரும் பார்த்துருக்கா. அதனால மேகோதயா விஷ்ணோஹோ விசித்ரா மாயா. மேகத்தை பார்த்துருக்கமே வழியே அதுக்கு உற்பத்திக்கான உபாதானங்கள்லாம் பார்த்ததில்லை. ஒரு பதார்த்தமானது தன்னுடைய உபாதானத்தினுடைய பிரதீதி இல்லாமலேயே காரிய பதார்த்தத்தின் பிரதீதி இருக்குன்னாக்க அது ரொம்ப ஆச்சரியம். விஷ்ணுவுடைய சங்கல்பத்துக்கு மட்டும்தான் கண்ணுக்கு தெரியாத பதார்த்தத்திலேருந்து கண்ணுக்கு தெரிகிற பதார்த்தத்தை உண்டாக்க முடியும். மற்ற பேர் ஆளுனா கண்ணுக்கு தெரிகிற உபாதானத்திலேருந்து கண்ணுக்கு தெரிகிற காரிய பதார்த்தம் உண்டாக்கும். இந்த இந்த சோகத்தை ரொம்ப அத்தியந்த ஆதர அதிசயத்தோட மற்றெல்லாம் அந்த சட்டத்துக்கு சுவாரஸ்யத்தை மட்டும் காட்டிட்டு போற தாத்திரம் செஞ்சிருக்காரு. இந்த ஸ்லோகத்தை அப்படியே வியாக்கியானம் உண்டு பாக்கிதான் இந்த ஸ்லோகத்தை எங்கேருந்து இருக்கணும் தெரியல. சுவாமி ஜெயிச்சுக்கிறது இந்த ஸ்லோக காணாது கண்டம் எழுத்துக்கு எழுத்து வியாக்கியானம் உண்டு அதனால பண்ணவே விட ஒரு அந்த சப்தத்தை இருந்த சப்தத்துக்கு சுவாரஸ்யத்துக்காவது மற்றதெல்லாம் அர்த்தம் பண்ணிக்கணும் சொல்லிட்டு கொடுவார். அதுல இருக்கிற கரெக்டா அதை முடிச்சு மட்டும் இது பண்ணுவார். இது அப்படி இல்ல வேதவதாயித்தியான அதீயமான அனதீயமான வேத உபபிரமண ரூபத்தா இல்லையா ஜோதிதா. இப்போ மேகோதயம்னா அஸ்மதாதி அகோதர உபாதான உபகரண சம்பிரதானாதீனா தக்ஷணாதேவ இல்ல சகல திங்முக வியாபினாம் தராதரானாம் உற்பத்தி. தராதரம் தான் இருக்கும் தாராதரம் தாராதரம் தாரான மழை தீர்த்த தாரதான் மழை அதை தமிழ் தரிச்சிட்டு இருக்க தாராதரம் சொல்லி மேகத்துக்கு பேர் தாராதரான உற்பத்தி. தராதரம் மலை தாராதரம் மேகம் தாராதரான உற்பத்தி. இந்த தாராதரமானது அஸ்மதா யகோதரமானது நம் யாருக்கும் கண்ணா கண்ணுக்கு தெரியாததானே உபாதானே இல்லையா உபகரண சம்பிரதான சம்பிரதானங்கள். இது இந்த மேகமானது எதை உபாதானமாக கொண்டு பண்ணப்பட்டது எதை உபகரணமாக கொண்டு பண்ணப்பட்டது அதை பண்ணினதை யார் கொண்டு வந்தாங்க வச்சா அப்படின்னா தெரியாம ஒரு மேகத்தினுடைய உற்பத்தி சடனா இருக்கும். ஏன் அதுவும் மேகம் சின்னதா உற்பத்தியாகி பெருசா ஆனா கூட ஏதோ ஒரு மாதிரி ரொம்ப ஆச்சரியமா இருக்காது. திடீர்னு பார்க்கும்பொழுதே இல்லையா சகல திக்குகளை வியாபித்ததாக ஒரு மேகம். இப்படிப்பட்ட ஒரு மேகமானது இல்லையா இவ்வளவு
சகல திக்குகளையும் வியாபிச்சது ஒரு மேகமானது தக்ஷணத்திலேயே சகல திக்குகளையும் வியாபிச்சு உண்டான மேகமானது எந்த உபாதானத்திலிருந்து எந்த உபகரணங்களால யாரால பண்ணப்பட்டு அங்கு கொண்டு வச்சிருந்த இதுக்கு விஷ்ணுவினுடைய சங்கல்பத்தை தவிர இல்லையா வேறு காரணத்தை யாராலையும் கண்டுபிடிக்கிறது இல்லையா மேகோதயா விஷ்ணோஹோ விசித்திரமாயா அந்த பண்ணுதா அடுத்த மேகோதயா இல்லையா அடுத்தது சாகர சன்னிவிருத்தி இந்த சாகரமானது இல்லையா இந்த இது கடல் இருக்கிற தீர்த்தமானது அப்படியே இந்த பூமி பரப்பில் உள்ளதான சகல பதார்த்தங்களையும் அப்படியே இங்க உண்டு உருக்காட்டாம எல்லாரையும் விழுங்கிட்டு மொத்தம் இருக்கிற பூமியை போல அந்த சாகரமானது ரெண்டு மடங்குன்னு சொல்றேன் இந்த சமுத்திரத்தில் உள்ள தீர்த்தமானது இல்லையா இந்த பூமி பரப்ப அப்படியே விழுங்கி ஏற்பட்டு போகக்கூடாது அப்படி இருந்த பொழுதுனும் இந்த சமுத்திரமானது அப்படியே கோடி கழிஞ்ச மாதிரி ஒரு எல்லையில் நின்று இந்த பிரதிநிதி சுனாமியில கூட ஏதோ ஒரு கேட்டுனால கொஞ்சம் தூரம் வந்துட்டு போயிருக்கும் ஆனா இந்த கடலுக்கு சுனாமியே நினைவு இந்த இந்த சப்த தீபா சுந்தரா இந்த செவன் கான்டினன்ட்ஸையும் அப்படியே முழுங்கிட்டு போயிடுது அப்படிப்பட்ட சாமர்த்தியம் கெப்பாசிட்டி உள்ளதாக இருந்தாலும் இந்த சமுத்திரமானது என்ன பண்றது அப்படியே வேளா இல்லையா தனக்கு வகுக்கப்பட்ட எல்லையில நிற்கிறதுனாக்க அதுக்கு என்ன காரணமா இருக்கு யார் அதை தடுத்து நிறுத்துறாங்க விஷ்ணு ஹோ விசித்ரா மாயா சாகர சன்னிவிருத்தி சுவாமியோட வியாக்கியான பக்தி ரொம்ப சகல புவன ஆப்ளாவன லம்பட கேல ஜலன் ஜலநிதேகே அம்ப ஜலநிதேகே அம்பர ஆலம்பினாம் தரங்கானாம் வேளா வேளா தலே நிவிருத்தி வேளா தலம்னா கடல் கரை சமுத்திர தட்டத்துக்கு வேளா தலம்னு பேர் அதுல நிவிருத்தி ஹீன இருந்தோம் அதுக்கு மேல பிரவிற்த்தி இல்லாம நாங்க நின்றுடுவோம் எப்படிப்பட்ட சமுத்திரம் சகல புவன ஆப்ளாவன லப்படம் சகல புவனங்களையும் முழுகடித்து விழுங்கக்கூடியதான சாமர்த்தியத்தை உடையதான் லப்படம்னா சமர்த்தம் கேட்கலாம் சுவாமியே அந்த சோகத்தை அப்படி வியாக்கியான இந்த சோகத்தை உங்களால வேற எங்கேயும் பார்க்க முடியாதா பதினா இந்த சோகத்தை நான் முழுக்க இது எங்கேயான பிரமாணத்திலிருந்து எடுக்க முடியாது சுவாமி இதுக்கு இப்படி வியாக்கியம் பண்ண மாட்டேன் அங்க பார்த்துக்கோன்னு சுவாரஸ்யமான விஷயங்களை மட்டும் சொல்லிட்டு இந்த சோகம் சங்கரருக்கும் மத்தூருக்கும் கிடைக்கல அவ்வளவு இந்த சோகத்தை நம்ம பாஷையா நிர்வாகம் பண்ண முடியல அவங்களால அந்த அதுல அத்வீதம் துயதம் பண்றாரு கட்டுக்கு வந்த என்ன பண்றாரு இதுல ஏதாவது தெளிவு இருக்க ஆகாசம் எல்லா பதாவது தாங்கறதும் நான் தாங்குறேன் அது சங்கல்பம் சொல்றதுக்கு அவருக்கு பிடிக்காது சங்கல்பம் என்ன குணபூத ஞானம் அதனால குழப்பத்துக்கு ஒரு அர்த்தம் சொன்ன மாதிரி ஈரட்டா என்னமோ சொல்லிட்டு ஈரட்டு தெரியுமா அதாவது நிர்ணயம் இல்லாததுன்னு ஈரட்டு எங்க தாத்தாலாம் கல்யாணத்துக்குலாம் புடவை வாங்க போறாருனாக்க பொண்டாட்டிலாம் கூட்டணும் மாட்டாங்க காலத்துல வாங்கிட்டு வா இந்த கலர் பிடிக்கிறதோ பாக்க பிடிக்கலையோ சந்தேகமா இருந்தா ஈரட்டா எடுத்துன்னு வரும் வேணுங்கிறது பாக்கி பிடிச்சு கொடுக்கும் அதனால ஈரட்டு தான் அநிர்ணயமா இருக்குதா மேகோதயா சாகர சன்னிவிருத்தி சாகரத்தினுடைய சன்னிவிருத்தி என்ன சாகரம் எப்படிப்பட்டது இந்த பூமி பரப்பு முழுவதையும் ஒரு கணக்காலத்தில் தன்னத்தை மூழ்கடித்து விழுங்கி போகிற சாமர்த்தியம் உள்ளதான இந்த சாகரமானது இந்த சமுத்திரமானது இல்லையா அப்படி இந்த பூமியை வந்து தொட்டு அதனுடைய எல்லையில நின்று அடிச்சுன்னு வள அல வருது சுவாமி அது இந்த கரைகிட்ட இருந்து ஓஞ்சிட்டு இருந்தது எதனால ஒரு சமர்த்தனா இருக்கிறவன் இல்லையா தன்னுடைய சாமர்த்தியத்துக்குள்ள காரியத்தை செய்யாமல் நிவர்த்தனாக இருக்கான் அது காரணம் மேலையாளர் போறோம்னு சொல்றான் கெட் பேக் இனாஃப் சொல்றான் அவன் வந்து அந்த இனாஃப் கெட் பேக்ன்னு எல்லாருக்கும் தெரிய முடியாது சொல்லல ஏன்னா அந்த சங்கல்பத்தை வெளியிலேருந்து எக்ஸிட் பண்ணல அதுக்குள்ளேயே இருந்து தன்னுடைய சங்கல்பத்தை மொத்தமா உடலையே உருவி ஒரு உருவாக முடியாத அல்சேஷன்
நம்ம மேல பாயும்போது ஒரு குரல் கொடுத்தா கெட் பேங்க குரல் கொடுத்தாலும் திரும்பி விட்டது. ஆனா அந்த கெட் பேங்க குரல் அவன் கொடுக்க வேண்டும். அவனுடைய சங்கல்பம் எனக்கு சிறியா இருக்கு. அந்த சங்கல்பத்தை வெளிப்படுத்தி வார்த்தையினால உத்தரவிட்டு அதை கிடைக்க வேண்டியிருக்கு. சர்வேஸ்வரர் சங்கல்பத்தாலே எனக்கு அது இந்த சாகர வேளா நிவர்த்திக்கு சர்வேஸ்வரர் சங்கல்பம் மாத்திரம் எனக்கு இல்லைன்னா காரணம் சொல்லு. எச்சிட்டு உள்ள வர சுனாமிக்கு இல்லையா ஏதோ இல்லையா ஜியோ டெரஸ்ட்ரியல் ஃபீல்டுல ஏற்படுற இடத்துக்கு என்னமோ கிராவிடேஷன் போர்ஸ்ல வித்தியாசம் உண்டு பண்றது. அதனால அது கொஞ்சம் இட் கம்ஸ் 1.5 to 2 kilometers வித்தின் தி கோஸ்டல் ஏரியா வரும். அவ்வளோதான், அதுக்கே இவ்வளவு டிமிலோட அந்த கோஸ்டல் ரிசேஷன் அது இல்லையா வேவ் செஞ்சு இது எவ்வளவுன்னு கேட்டாங்க 1.5 to 2 kilometers இன்சைட் த கோஸ்டல் ஏரியா. அதுக்கே பிரளயம் மாதிரி அதுக்கு இன்னும் வசூல் பண்ணிட்டு இருக்கான். இது மாதிரி எத்தனையோ சுனாமி நடந்திருக்கு சுவாமி இல்லையா. அதெல்லாம் ஒன்று லட்சியம் ஒன்று தெரியாது. இதா போட்டு 4 நாளைக்கு அப்படியே அது ஏடிவியில காமிச்சு இல்லையா எல்லா நேரமும் வைத்தறிய பண்ணி இல்லையா. இதுக்கு முன்னாலும் சுனாமி வந்து அப்பெல்லாம் யார் கலெக்ஷன் பண்ணா இல்லையா கலெக்ஷன் பண்ண போனாலும் எங்க ஊசுமே தெரியல. அதுக்காக அதை எடுத்து அதையே 4 நாளைக்கு இல்லையா 24 மணி நேரம் அதையே போட்டு 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 ஜனங்களே மேகோதய சாகர சன்னிவிருத்தி இல்லையா. அடுத்தபடியா இல்லையா இல்லையா இந்தோஹோ விபாக சந்திரன் இருக்கு. இந்த சந்திரனானது கரெக்டா இல்லையா ஒரு ஒரு முழு பூர்ணமா இருக்கிற சந்திரனானது 15 நாள்ல குறைஞ்சு கலா மாத்திரமா இருக்கலாம் இல்லையா. அதுக்கப்புறம் திரும்பி வளர்ந்து அதே 2-5 நாள் வந்து திரும்பி பூர்ண சந்திரன் ஆகும். சுவாமி இந்த சந்திரன்ல இருந்து இல்லையா குறையிறது பிம்பாகம் அதெல்லாம் எங்க போறது திரும்பி எங்கிருந்து வருது நியத காலத்துல நடக்கிறது சுவாமி இல்லையா. ஒருவரும் 16 நாள்ல வளருது ஒருவரும் 14 நாள்ல வளருதுன்னு இல்லை இல்லையா. அந்த சந்திரனானது படிப்படியா தேய்ந்துடும் தேய்ந்து உழுதான போறதும் திரும்பி வளர்ந்து பூர்ணமாகறதும் நியதமா கரெக்டா அந்த கிருஷ்ணபட்சம் 15 நாள் சுக்கரபட்சம் 15 நாள் அப்படி வளருது. அந்த தேய்வதும் வளர்றதும் இருக்கட்டும் அது பிரதிநியத காரணமா இருக்கும். அந்த தேய்த்து தேஞ்சதெல்லாம் அதெல்லாம் விபாகம் ஆச்சு அதெல்லாம் எங்க போச்சு இல்லையா அதுவும் தெரியல. திருப்பி எங்கேருந்து வந்து ஒட்டிட்டுது அதுவும் தெரியல. இது இதுவே தேஞ்சி இதே வளர்ந்து போச்சா. அப்ப தேய்வதற்கு என்ன காரணம் யாரு ரம்பத்து போட்டாரு தான் இல்ல அது உபாதானது யாரு அந்த சுகமையான பேசி பேசி வச்சா அந்த சமயம் மட்டும் எப்படி வரும் ஒண்ணு இதா இந்தோஹோ விபாக தது இந்தோஹோ விபாக விஷ்ணோஹோ விசித்திர மேகோதய சாகர சன்னிவிருத்தி இந்தோ விபாக வாயோஹோ ஸ்புரிதானி இந்த வாயு இல்லையா இந்த வாயுவானது இல்லையா சாதாரணமா இல்ல சின்னதான காற்றாக இருந்து கடல சண்டமாவுத்தமாக வளர்ந்து இல்லையா ஒரு திருணத்தோட ஒரு மகா பர்வதத்தோடு வாசியன இல்லையா எல்லாத்தையும் இல்லையா அசக்தி இருந்த இடம் போயிட்டு போடுறது இல்லையா. இந்த வாயு வந்து இப்படி இருந்து அப்படி வளர்றது காரணம் வாயோ புரித்தாங்க அசங்கித இல்ல ஆகம அநாகம நியத திக் விசேஷான திருணகிரி இல்லையா தரு சண்ட லுண்டாக்கான சண்டமாருதாதீனாம் விஷ்பூர்த்தையா விஷ்பூர்த்தையா இருக்கும் அதனுடைய வீழ்ச்சி இந்த காற்றுக்கு இந்த பலம் எதுனால ஏற்படுது தெரியுமா என்ன இருக்குது சாதாரணமா பேவாசா ரொம்ப கம்சோரா இருக்கிற வாயு இல்லையா அப்படிதான் இருக்கு வாயு சுத்தியில பார்த்தாலும் அப்படிதான் இருக்கு எல்லாருக்கும் வாயு தெரியுதா இல்லையா. இந்த வாயு எப்படி ஒரு திருடத்தை கூட விட வைக்காத இந்த வாயு திருணம்னா அது அதனுடைய இடம் இருக்கு வாயு அடிச்சுட்டே இருக்கும்போது கூட அந்த வாயு அந்த திருணத்தை கூட அசைக்கல இந்த திருணத்தை கூட அசைக்காத வாயுவானது ஒரு தரு மரம் என்ன அதுக்கு மேல ஒரு கிரி மலை என்ன
இவைகள் எல்லாம் கூட பேச்சு போட்டு போற அளவுக்கு சண்டமாறுதும். சண்டமாறுதும்னா பெரும் புயல் காட்டாது, சண்டமாறுதும்னா அப்படி புயல் காத்து கோவிலுக்கு தான் சண்டமா இருந்தா அழிசூர் அழிசூர் சண்டமாறுது சார் தான் சண்டமா சண்டமா அவங்க சந்தாடைவா தொட்டையதாவும் சண்டமாறுதார் சண்டமாறுதும்னா சதுர விஷயம் பண்ண வியாக்கியானம் சதத்துல ஒரு பெரும் புயல் காற்று சண்டமா இல்லையா. இப்போ இந்த கண்ணுக்கு தெரியாத ஒன்னையும் டிஸ்டர்ப் பண்ணாம நம்முடைய சுவாசத்தை மட்டும் உபயோகிச்சிருந்திருக்கிற இந்த வாயுவானது எப்படி படிப்படியா இல்லையா செடிகள் மரங்கள் அதுக்கு மேல மலைகள் இதை எல்லாத்தையும் பெயர் தெரியக்கூடியதான சண்டமாறுதாதிகள் இந்த காற்றிலிருந்து எப்படி உற்பத்தி ஆகும். இதுக்கு விஞ்ஞானம் ஓரளவுக்கு ரீசன் கொடுக்குறது. அப்புறம் அதுக்காக என்ன கேட்டால் விஞ்ஞானம் தான் சொல்ல முடியும். என்னன்னா இந்த காற்று மேல மேல பலம் பெற்ற சுழற்சியினால் காற்று சுழலாக இருக்கும்போது அதுக்கு ஒன்றும் பலம் கிடையாது. காற்று சுழல ஆரம்பிச்சதுனாக்கா ஆபத்தம் இல்லையா. அதனால்தான் இல்லையா சைக்ளோன் அப்படின்னு பேர். காற்றுக்கு பலம் எதுனால பலமில்லாத வாயுவானது ஒரு திருணத்தை கூட அசைக்காத வாயு படிப்படியா பலம் பெற்று செடிகளையும் மரங்களையும் மலைகளையும் எல்லாம் பெயர்த்து போட முடியாது. நுண் தாக்கம்னா என்னதான் பெயர்த்து தூக்கி போட முடியாது. அப்படிப்பட்ட பலமுடைய சண்டமா இருக்குமா ஆவதற்கு இந்த காற்று சுழலுமே யார் இந்த காற்று சுழற்றுவாங்க. இது ஒரு கிராவிடேஷனல் போர்ஸ் எதுவும் சொல்லணும். ஏன் ஒரு பிரச்சனையான காலத்தை மட்டும் சொல்றது மற்ற காலத்துங்க சொல்றது இல்லையா. இதுக்கு என்ன நியமனம் பிரதி நியத கலாபுத்தி செஞ்சு வந்ததாக சந்திரமசோ விபாக அசங்கித இல்லையா ஆகமான அணியத திக்விசேஷான திருணகிரி இல்லையா அதான் அணியத திக்விசேஷான அதாவது திக்குகள் மாறி 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 காற்று சுழல்றது இல்லையா அப்பதான் அது அப்ப வேகம் உள்ள சண்டமார்த்தமாக எவ்வளவு பொருள் சொல்றதோ அவ்வளவு பொருள் இல்லையா அதனுடைய வேகம் அதிகமா இருக்கு. அதுக்கெல்லாம் காரணம் இருக்குன்னு கேட்டாங்க இல்லையா அந்த சுழற்சியை ஈஸ்வரனை தவிர வேற எதனாலும் உண்டு உண்டாக்கி அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்படி சுழல் ஆரம்பிச்ச காத்தாந்து அதுக்கு சுழற்சி நின்று போய் இல்லையா புயல் கரையை கடந்து போயிடுறது அப்ப சத்தம் இல்லையா. இது சுழற்சி விட்டவன் யாரு இந்த சுழற்சியை முடித்தவனாரு. இதெல்லாம் விட்டோகம் விசித்ரா மாயா